அடுத்து ஒரு கௌரவம். சிறந்த தமிழ் மொழி வழி சமூக சேவையாளர். எனக்கு தெரிந்த காலங்களிலிருந்து நான் இவரை பார்த்து வருகின்றேன். தன்னுடைய கடமையை நிதானமாக நின்று ஒரு பொறுப்போடு செய்யக்கூடிய ஒருவராக நான் அடையாளம் கண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் எனக்கு தெரிந்தவற்றை நான் இங்கே சொல்லுகின்றேன். தயவு செய்து அனைத்து கௌரவங்களை பெறுவர்களும் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். எங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை பலர் வெளியில் சொல்வது குறைவு, அல்லது அவர்களுக்கு தெரிந்திருப்பது குறைவாகவும் இருக்கலாம். இங்கே கௌரவம் அளிக்கக்கூடியவர்களுடைய இயல்புகள் செயற்பாடுகள் எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் இங்கே சொல்லுகின்றேன். தெரியாதவற்றை அவரவரே சொல்வதில் எந்த தவறும் இல்லை. தயவு செய்து நான் உங்களை அழைக்கும் பொழுது நீங்கள் இங்கே வந்து உங்களை பற்றி மேலதிகமான விவரங்கள் இருந்தால் தயவு செய்து நீங்கள் எந்த விதமான கூச்சமின்றி சொல்லலாம். இது தற்பெருமையோ அல்லது புகழ்ச்சிக்காகவோ சொல்வது அல்ல. எனக்கு தெரியாதவற்றை நீங்கள் இங்கே மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றீர்கள், அவ்வளவுதான். அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது அழைக்க இருப்பவர் ராஜதுரை தம்பி பிள்ளை. ராஜதுரை அண்ணே வாங்கோ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த நிகழ்விலே எமது குடும்பம் சார்பாக இதிலே பங்கு கொள்ள வைத்தமைக்கு முதலில் ரவி மாஸ்டர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வாழ்கின்ற ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கணித பாடத்தை கற்றுக் கொடுப்பதில் வல்லவராக இன்று நோர்வேயிலே திகழ்கின்றார் ரவி மாஸ்டர் அவர்கள். அந்த வகையில் அவருடைய அந்த சேவை என்றும் எமது சமூகத்துக்கு தேவை என்பதையும் வலியுறுத்தி கொண்டு என்னை பொறுத்த மட்டில் அவர் கூற வேண்டிய விடயங்கள் எதுவாக இருந்தாலும், எனக்கு வயது இப்பொழுது 69 அதையும் பறந்து விட்டு நான் வந்து சங்கானையில் பிறந்தவன். சங்கானை பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திலே 15 வருடங்களுக்கு மேலாக கடமை ஆற்றியவன். அந்த நேரத்தில் நான் கூட்டுறவு ஊழியர் தொழிற்சங்கத்தின் 2500 அங்கத்தவர்களுக்கு ஒரு பொதுச் செயலாளராக இருந்து அவருடைய உரிமைக்காக போராடியவர். அதை விட நான் வட்டுக்கோட்டை தொகுதி தமிழர் விடுதலை கூட்டணியின் சங்கானைக்கிளையின் செயலாளராக நான் செயல்பட்டவன். அதை விட அங்கு இருக்கின்ற பல அமைப்புகளில், அதாவது மன்றங்களில் தலைவராக செயல்பட்டு வந்து நூறவே வந்த காலத்தில் முதன்முதலாக நோர்வே மக்கள் இணைவூடத்தின் தலைவராக செயல்பட்டவன். அதைவிடுத்து அதன் பின்னர் நோர்வே இந்து கலாச்சாரம் என்ற சிவசுப்பிரமணிய ஆலயத்திலே தலைவராக, செயலாளராக, கலைச் செயலாளராக செயல்பட்டவன். அதைவிட தமிழர் இஸ்டோனர் தமிழ் ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் தலைவராக இருந்து செயல்பட்டவன். அதைவிட நோர்வே தமிழ் சங்கத்தின் பொருளராக இருந்து செயல்பட்டவன். அப்படியாக எமது சேவையை, அதாவது இருக்கின்ற நேரத்திலே செய்யக்கூடியவராகவும், நான் சங்கானை பலநோக்கூட்டவு சங்கத்தில் வேலை செய்ய பொழுது எனது திருமணம் காதல் திருமணமாக இடம்பெற்றது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த முறையிலே ரவி மாஸ்டர் அவர்கள் சற்று தன்னுடைய நேரங்களை ஒதுக்கி தமிழ் சங்கத்தின் தலைவராக சில காலம் செயல்பட்டார் என்பதையும் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு அவருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி அண்ணே, கலந்து கொண்டதுக்கு நன்றி அண்ணே. வாங்கிட்டு போங்க. சரி அண்ணே.